ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் டிஜிடெக்கோட ஒரு லைட் ஸ்டாண்ட் வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நான் வச்சிருக்கிற லைட் சோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ப்ரிப்பேர் பண்ணுறக்கே வந்துட்டு எனக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் ஒரு ப்ரொஃபஷனல் லைட் ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா யூ மேக் ஒரு சிங்கிள் கிளிக். மோஸ்ட் ஆஃப் த வீடியோக்கு தேவையான லைட் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு சாஃப்ட் பாக்ஸே கொடுத்துரும். அந்தளவுக்கு அது பெரிய சாஃப்ட் பாக்ஸாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சேம் டிஜிடெக் பிராண்ட் தான். நான் வாங்கக்கூடிய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் எதாவது வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதோட குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ப்ரைஸ் இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த லைட் ஸ்டாண்ட் வந்து வெளியெடுத்துடலாம். சைடில் நிறைய கீ ஃபீச்சர்ஸ், அப்புறம் டிஜிடெக் பிராண்டிங், ஃபோட்டோகிராஃபி லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது, ஏன்னா ட்ரைபேடும் கொஞ்சம் சாலிடாக இருக்குது, நல்ல ஒரு திக்னஸ் வெயிட்டான ட்ரைபேட் தான். தென் பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதோட டிசைன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா லைட் ஸ்டாண்டுமே எந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குமோ இந்த மாதிரி பேசிக் டிசைன்ஸ் தான். இதில் மொத்தம் மூணு லெவல்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டு லெவல் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பேஸ் லெவல் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் தான் ஹைட் வரும். அதாவது இப்போ ஒரு மூணு லெவல் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளிப்பு, இது ரெண்டாவது, இது மூணாவது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான மெட்டல் பாடி. அது மட்டும் இல்லாமல் இது ஆவரேஜாக ஒரு 2 kg பக்கம் வருது. மேலே பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட யூனிவர்சல் ஹோல்டர் கேமராவாக இருக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட் பாக்ஸு, இல்லை எல்லா டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸுக்குமே வந்து இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். இந்த மூணு லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த பேஸ் லெவல். இந்த லெவலில் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் கீழே வந்து நீங்கள் புஷ் பண்ணுங்க, எல்லாம் லாக் ஆகிருக்கு. அதனால் ஜஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்துக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணீங்க, லெக் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ, இப்போ பேஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அதில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே தள்ளுறீங்க. தள்ளிட்டு அதுக்கப்புறம் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லாக் இருக்கும். இந்த லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதே ஸ்டேபிளாக இருக்குது. கிளிப்போட டைட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த நம்ம செட் பண்ண ஹைட்லேருந்து மாறுறதே இல்லை. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளிப் வந்துட்டு இங்கே ரெண்டாவது, இது ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் நல்ல ஒரு ஹைட் போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹைட் இருக்குது. நான் எந்திரிச்சு நின்னேன் அப்படின்னா என் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் ஒரு 5.6-5.7 இருப்பேன். அது போக அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு லெவல் இருக்குது. ஐ மீன் இது வந்து தேர்ட் லெவல். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இதுவும் ஹைட் போகும். இப்போ வந்துட்டு இதுவும் என் ஹைட் இருக்குது. அதுமாதிரி ரிலீஸ் பண்ணி நான் ரொம்ப ஓவரால் ஹைட் வச்சு அப்படின்னா எங்கள் வீட்டு சீலிங் வந்து பர்ஃபெக்டாக தொடுது. அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபுல் ஷாட் காட்ட முடியல எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அது போக உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறீங்க, உள்ளே வந்து தமான் அடிக்கிறதுக்கு பதிலாக சின்ன ஒரு ஸ்ப்ரிங் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ஷாக்ஸ் ஐ மீன் அந்த ஷேக்கை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் அடி வந்துட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இந்த ஃப்ரேமில் வந்து அந்தளவுக்கு அடி விழுகாது. அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு லெவல்லையுமே இருக்குது. நான் ரெண்டு லெவல்லையுமே இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது, ரெண்டுலேயுமே ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம், வாங்கும் போது அந்த லிவர் வந்துட்டு உள்ளே டைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்ட்ரலில் கூட இந்த ராடை உள்ளே அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சு ஃபுல்லாக டைட்டாக வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டக்கு ரிலீஸ் பண்ணால் சல்லு மேலே வந்தது, அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் மூஞ்சி கிஞ்சி கிட்ட வச்சுட்டு பண்ணிடாதீங்க, வாங்கிடுவீங்க. அதனால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சே பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் அப்படின்னு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இதோட பில் குவாலிட்டி அப்படிங்கிறது உண்மையிலே சாலிடாக இருந்தது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு நான் லோக்கல் பிராண்ட்ஸில் ஒரு 600-500 நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதோட அலுமினியம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மீடியமாக இருக்கும். அந்தளவுக்கு அது ஃபீலாகவே இருக்காது. இப்போ நான் கையில் மொதல் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் தூக்கிட்டு வரும்போதே அவ்வளோ வெயிட் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வாங்கின ட்ரைப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கிலோவுக்கும் ஃபீலாக தான் இருக்கும். அதனால் அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. 800 ரேஞ்ச் வந்து இருந்தது அமேசானில், ஆஃபர்லாம் வாங்கினேன். பட் ரேட் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே வரும். எக்ஸாக்ட் பையன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. வாங்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சாஃப்ட் பாக்ஸும் இதில் செட் பண்ணிவிட்டு அது எப்படி அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா ஒரு சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிற கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அது போக கூட லைட், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஒரு ஹைட்டில் வச்சு ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வைக்கும் போது அப்போ அந்தளவுக்கு அது வெயிட்டை தாங்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டெப்த்தாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட கிளிப்போட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியான பிளாஸ்டிக் தான். பட் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஒரு லாங் டைம் யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் வாங்கியிருக்கேன், இன்னும் நான் அந்தளவுக்கு இன்டெப்த்தாக யூஸ் பண்ணல, இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதனால் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 month ஆகட்டும், இல்லை ஒரு 6 months ஆகட்டும், அப்போ ஒரு லாங் டைம் ரிவ்யூ போடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 6 months ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக நான் இது ஒரு ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ மட்டும் அப்லோட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்லேருந்து நான் என் சேனலுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெஃபினட்டாக அன்பாக்சிங் அதுக்கப்புறம் அதை பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நியூ கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூபருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் அந்த கியர்ஸ் அதுக்கப்புறம் டூல்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்னொரு சேனல்ஸ் அண்ட் சம் வ்ளாகிங் சேனல்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒன்றா பை பண்ணிட்டுருக்கேன். அதுவும் ஒரு நமக்கு பட்ஜெட்லேயும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு எதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். பையிங் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட எக்ஸாக்ட் பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.